அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை, தவக்காலத்தின் 2ஆம் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 19-31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசி ஆற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானத்துதர்கள் அவரை ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமை, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும், ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கூட கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்துக்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கியர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கியர்களுக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பணக்காரன் ஏழை லாசர் இந்த ஊமையை பலமுறை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அதே போன்று இதனுடைய விளக்கத்தையும் பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த தவக்காலத்தோடு கூட ஒத்து இந்த இறைவார்த்தையை சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். அதாவது, ஆபிரகாம் அந்த பணக்காரனை பார்த்து அவர் சொல்கிறார், நீ வாழ்ந்த பொழுது மகிழ்ச்சியை அடைந்தார். வாழ்க்கையிலே சந்தோஷத்தை மட்டுமே நீ அனுபவித்தாய். உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நீ வாழ்ந்தாய். ஆனால் இந்த ஏழை லாசரோ தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தையே அவர் அனுபவித்தார். அவர் கஷ்டத்தையே அனுபவித்தார். ஒவ்வொரு நாளும் உண்பதற்கும் உறங்குவதற்கும் இருப்பதற்கும் இடமில்லாமல் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை சொல்லி, நீ அன்று சந்தோஷமாயிருந்தாய், இன்று நீ துன்பப்படுகிறாய். அவர் அன்று வேதனைப்பட்டார், இன்று அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த பணக்காரனுக்கு பதில் சொல்கிறார். சொல்லிவிட்டு, உங்களுக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கிறது என்று சொல்லி நற்செய்தி வாசகத்திலே அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது பணக்காரர்கள் அல்லது செல்வர்களாக பிறந்தவர்கள் எல்லோருமே கண்டிப்பாக மற்றொரு காலத்திலே துன்பப்படுவார்கள் என்பதல்ல. அது ஒருவேளை இந்த உலகத்திலே இப்பொழுது இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே கஷ்டப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள் அடுத்த
முறையிலே வருகிற பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதல்ல, மாறாக இந்த உலகத்திலே இருப்பவர்களும் அல்லது துன்பப்படுபவர்கள் அல்லது சந்தோஷமாக இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் இன்னொரு விதத்திலே கவலையை மட்டுமே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவர்கள், இன்னொரு உலகம் இருக்கிறது அந்த உலகத்திலே நாம் இப்படியாக வாழ்வோம் என்று சொல்லி இன்னொரு உலகம் இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்காமல் வாழ்கிற இந்த உலகத்திலேயே நாம் எப்பேற்பட்டவர்களாக மாற வேண்டும், அது நாம் மாற்றம் பெறுவதற்கு எப்பேற்பட்ட ஒரு பிளவு நம்மிடத்துல இருக்கிறது என்பதையும் இரட்சை வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பிளவு என்று சொல்லி பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிற ஒவ்வொருவருமே, குறிப்பாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் என்று சொல்லி மட்டும் நினைக்காமல் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி, அல்லது நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னுடைய முன்னோர்கள் அல்லது ஏதாவது ஒரு வகையிலே உறவினர்கள் உதவியாக இருந்தார்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி செலுத்துவோம், கடவுளுக்கும் நன்றி செலுத்துவோம். அதே வேளையில நம்முடைய நிலையிலே இருந்து கொண்டு நம்மை விட தாழ்வாக இருக்கிறவர்களை ஒரு ஏளனமான கண்ணோட்டத்தோடு கூட நோக்குகிற, அல்லது நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீ துன்பப்படுகிறாய், அவை நீ துன்பப்படுவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது என்று சொல்லி அவருடைய துன்பத்தை ஏளனமாக இழிவாக பார்க்கக்கூடாது என்பதைத்தான் ஆபிரகாம் இந்த ஆசீர்வாசத்தில் சொல்கிறார். இந்த பணக்காரனும் கூட தான் சந்தோஷமாக வாழ்ந்த பொழுது இந்த ஏழை லாசரை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, அவனை ஒரு துச்சமாக அவர் மதித்தார். அந்த ஒரு நிலையைத்தான் இறைவன் வெறுக்கிறார். நான் பணக்காரனாக இருக்கிறேன் அல்லது நான் செல்வந்தனாக இருக்கிறேன் சொன்னால் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதே வேளையில இப்பேற்பட்ட நிலையில இருந்து கொண்டு நம்மை விட தாழ்வாக இருக்கிறவர்கள், செல்வம் மட்டுமல்ல எல்லாவற்றிலுமே, திறமையிலாக இருக்கட்டும் அல்லது பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், படிப்புகளாக இருக்கட்டும், எதிலுமே அவர்களை புறம் தள்ளாமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்ரீவாசகத்திலே அவர் சொல்லுகிறார். ஆக என் மாந்த சகோதர சகோதரிகளே, அதே வேளையிலே துன்பப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், சந்தோஷமாக இருக்கிறவர்கள் அல்லது செல்வத்தோடு இருக்கிறவர்கள், வசதி வாய்ப்போடு இருக்கிறவர்களை பார்த்து இந்த பொறாமைப்படுகிற அந்த ஒரு நிலையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு பிளவைத்தான் ஆபிரகாம் பார்க்கிறார். பணக்காரர்கள் ஏழைகளை பார்த்து ஏளனமாக பார்ப்பதும், ஏழைகள் அல்லது துன்பப்படுகிறவர்கள் வசதி வாய்ப்புகளோடு கூட சந்தோஷமாக அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதும் அல்லது அவர்களை பார்த்து ஒரு வெறுப்போடு கூட பார்ப்பதையும் தான் ஒரு பிளவுதான் இந்த இடத்துல இருக்கு. அந்த பிளவு மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த தவ காலத்திலே குறிப்பாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதே வேளையிலே நம்மை விட தாழ்வாக இருக்கிறவர்கள் அது நம்மை விட கஷ்டப்படுபவர்களை மீது இறங்குகிற மனதளவிலே இறங்க வேண்டும், அதை செயல்வடிவிலும் காட்ட வேண்டும். இந்த ஒரு தவ காலத்திலே அப்பேர்வு பெற்ற ஒரு மாற்றத்தை தான் இறைவன் ஒவ்வொரு இடத்திலுமே எதிர்பார்க்க. அதே போன்று துன்பப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், நான் துன்பப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், ஆகவே சந்தோஷமாக இருக்கிறவர்கள் அது வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் அது அவர்களை குறித்து போட்டியோடு அல்லது ஒரு விதமான பேராசையோடு கூட பொறாமையோடு கூட அவர்களை பார்க்காமல் அவர்களை அந்த நிலையிலே வைத்திருக்க கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதே வழியில இப்பேற்பட்ட இந்த துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் இறைவனிடத்துல வேண்டுவோம். அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் தான் இரண்டு பேரிடத்திலுமே வேண்டும், செல்வத்திலும் வேண்டும், அதே போன்று லாஸ்டிடத்திலும் வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்து இந்த தவக்காலத்திலே ஒரு மனமாற்றத்துக்காக இறைவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, என்னை வளமையோடும் அல்லது எல்லா விதத்திலுமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக என்னை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு நிலையிலே என்னை விட குறைவாக இருக்கிற, என்னை விட கஷ்டப்படுகிற மற்ற என்னுடைய நண்பர்களை, அயலாருக்கு மீது இரக்கம் கொள்ளுகிற, அவள் மீது பரிவு கொள்ளுகிற நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும். ஒருவேளை நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கிற மற்ற குடும்பங்களை போட்டியோடு கூட ஒரு விதமான தவறான ஒரு மனநிலையோடு கூட அவர்களை பார்க்காமல் அவர்களை போன்று என்னுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டாலும் கூட இந்த துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் தாரும் இறைவா என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அப்பேற்பட்ட ஆற்றலையும் அருளையும் இந்த தவக்காலத்திலே இறைவன் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.